மக்களே, என்னடாவே வீடியோ எடுத்தோடனே உருண்டை உருட்டை நினச்சப்படாது. இது யாரும் ஒன்றும் கிடையாது, சத்து மாவாகும். சத்து மாவு அதாவது இந்த அரை கிளாஸ்ல எல்லாம் கொடுப்பாரு, சத்து மாவு அதாகும். நான் சும்மா சரி மீன் பிடிச்ச போகணும்னு சொல்லிட்டு போய் எவ்வளோ கூப்பிட்டேன். மக்களே மாவு இல்லை போகண்டா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் என்னென்னா, சரி வாங்க அரை கிளாஸில் போயிட்டு டீச்சர்கிட்ட போய் மாவு வாங்கிட்டு வந்துட்டு போய் வெளியில் கடை வாங்கிட்டு வந்தேன். வந்து சரி உருண்டை உருட்டை வந்துட்டு வந்து இருந்து உருண்டை விட்டுட்டுருக்கேன். அது எதுக்கு நான் இப்போ உப்பு அதில் எதுக்கு இப்போ நான் வந்து மஞ்சள் பொடி போட்டேன் அப்படின்னா, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மீன் இப்போ இந்த மீன் விலை இருக்கு இல்லையா, அதுக்கு என்னென்னா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கலராக போட்டால் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது இல்லையா. இப்போ எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு மீன் எல்லாம். முன்னாடிலாம் புழு போட்டால் எல்லாம் ஈஸியாக மீன் மாட்டேன். இப்போ அந்த இப்போ அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு புழு போட்டால் ஒரு மீனே மாட்டாது. இப்போ இந்த மாவு தான் எது ஏன் அப்படின்னா சத்து நிறைய இருக்குது இதில். அதில் நம்ம வந்து இதை போட்டோம்னு வச்சுருங்க, அது தின்னு எல்லாம் பருத்து கிடக்கு எல்லாம் பெருசாக, ஒரு 5 கிலோ சைஸில் எல்லாம் கிடக்கும். அதனால இதெல்லாம் போடியது. இப்போ போட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் வளர்த்து விட்டோம்னா ரெண்டாவது நம்ம பிடிச்சிடலாம் பார்த்தீங்களா. அதனால தான் இப்போ நான் வந்து மாவு வந்து உருண்டை சின்ன உருண்டை உருட்டி குறுத்து போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்ச நேரமாக வெயிட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நிற்கணும். இந்த அண்ணன் நல்லா மீன் பிடிப்பான் தெரியுமா, நல்லா பிடிப்பான், நல்லா பெரிய பெரிய மீன் எல்லாம் பிடிப்பான். நீங்கள் வந்து இந்த இப்போ நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் இப்படி தான் போயிட்டுருக்கோம், நீங்கள் இதெல்லாம் கண்டுக்கப்படாது. கொஞ்சம் நாங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய மீன் பிடிச்சிருக்கோம், அதில் இந்த லைட்டாக போயிட்டு ஒரு சின்ன சைட்டை போட்டு வந்துருக்கேன். நான் பார்த்தலாம் ஒரு மீனை பிடிச்சாச்சு. அதனால் தம்பி பைய ஆள் சைலண்டாக தான் இருப்பான், ஆனால் வயலண்டாக பெரிய பெரிய மீன் எல்லாம் பிடிப்பான் தெரியுமா. அந்த அவன் பிடிச்ச மீனெல்லாம் எப்படியும் ஒரு 10-50 கிலோ சைஸில் இருக்கும் பார்த்தீங்களா. பெரிய பெரிய இது இந்த மீன் வந்து 2 கிலோ கேட்டாலா, இப்போ சைஸ் பெருசாக இருக்கும் இல்லையா. இது 2 கிலோ நாங்கள் இதை இது மாதிரி நாங்கள் ஒரு நிறைய மீன் பெரிய பெரிய மீனெல்லாம் பிடிச்ச வீடியோ இல்லை அங்கே நாங்கள் அந்த இதில் கீழே இந்த இதில் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் லைட்டாக போனீங்கலாம் ஒரு சைட்டை போட்டுருவாருங்க, அப்போ தான் எங்களுக்கு ஒரு வியூ கிடச்சோம். பார்த்தீங்களா நாங்கள் செல்லி முடித்தோம்னா அடுத்த மீன் பிடிச்சாச்சு தம்பி. அது இல்லை தம்பி சைலண்டாக தான் இருப்பாப்புல, ஆனால் வயலண்டு சரியான வயலண்டு நல்லா மீன் பிடிப்பாப்புல தம்பியும். இப்போ பார்த்தீங்களா அந்த மீனை பிடிச்சி கீழே விட்ட உடனே பாருங்கள் எப்படி துள்ளுது பார்த்தீங்களா. எதனால் துள்ளுது தெரியுமா, அது தண்ணி கிடச்சாம ஒன்றும் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் அந்த கல் சூடு, அந்த வெயில் மத்தியானம் வெயில் அடித்தது இல்லையா, அது நல்லா சூடு, அதான் அந்த சூடு பிறக்க முடியாமல் துள்ளிட்டு கிடக்கு. இப்போ அந்த சூடு கொஞ்சம் தணிஞ்சிட்டு அதுக்கு பார்த்தீங்களா உடனே இப்போ இது அடுத்த மீன் பார்த்தீங்களா. ஆனால் மீன் சின்னது தான், ஆனால் டேஸ்ட்டு சரியாயிரு கண்டெல்லாம் தின்னு வேறு லெவலில் இருக்கும். நீ அதை அப்படி எடுத்து நீ பக்கெட்டில் விட்டுரும், நீ வெளியே போடான்னு அந்த மீன் எடுத்து உள்ளே போட்டலாம் கண்டெல்லாம் என்ன பார்த்தீங்களா. ஏன்னா அது வெளியே கடந்து செத்து கரிஞ்சி போயிடும் ப்ரோ. இப்போ உள்ளே போட்டோன்னா நல்லா இருக்கும். இன்னும் பார்த்தீங்களா தம்பியை பார்த்தீங்களா, தம்பி நல்லா பிடிக்காரேன். எத்தனை மீன்னாலும் அசால்ட்டாக அப்படி பாயிருந்து தம்பி நல்லா தான் மீன் பிடிச்சான். சரி ஒன்றும் இல்லை அண்ணா, எங்கே போயிருங்க, ஒழுங்காக போட தான் தெரில விடுங்க, அதுதான் வேண்டாம் நமக்கு. சரி நம்ம இங்கே ஒரு சைடில் ஒரு அண்ணன் நின்று அந்த அண்ணன் பக்கத்தில் போவோம். டேய் வள்ளி சாதனை அங்கே ஒரு மட்டை மட்டை பிடிச்சாமல் பிடிச்சான். இது இந்த நம்ம ஒரு பக்கத்துல இல்லை, இந்த மட்டை எங்கே வேணால் போகலாம் கிடச்சேன் கேட்டாலா. மட்டை விலை குறவை எல்லாம் 1 ரூபா சாதனம் தான் அது. நாங்களாம் மட்டை வச்சிருக்கோம், பட் நாங்கள் வந்து சின்னதாக வச்சிருக்கோம், அண்ணன் பெருசாக வச்சிருக்கோம். ஏன்னா நீட்டி போட்டு பிடிச்சது அந்த மட்டை வச்சிருக்கேன். மட்டை ஈஸி தான், உங்களுக்கு ஒன்றும் விலை கிடையாது. போய் எந்த தோப்புக்கு போனாலும் மட்டையை வடித்து எடுத்துகிட்டு வந்து ஊசி உண்டையை கட்டி அந்த குளத்தங்கரிலேருந்து போட்டுட்ருக்கலாம். பின்ன 1 ரூபா ஊசி, 2 ரூபா கங்குசு, 1 ரூபா மாவு, அவ்வளோதான் இருந்தால் சாக்கு நிறைய மீன் பிடிச்சிட்டு போகலாம். என்ன ஆனாலே வேறு லெவலில் நீ. ஆனால் எப்படி ஒரு லாஸ்ட் மீன் பிடிச்சிட்ட கேட்டியா இங்கே. ஏய் இது என்ன, இது வயத்தில் குறைஞ்சி மீன் பிடிச்சிருக்கே நீ. நானும் வயலில் தான் கொடுத்துருக்கேன், வயத்துல தான் கொடுத்துருக்கு மீன். அது ஏதோ லக் வாக்கர் கிடச்சேன்னு நீங்கள் மீன் போன இடத்துல ஏதோ இழுத்தல் எழுப்பில் மீன் கிடச்சிருக்கு. இந்த பதிலாக வயத்தில் கொடுத்துரு லைட்டாக தான் கொடுத்துருக்கேன் நான். இப்போ மீன் செத்தம் என்னதோ சாவி இடால என்ன ஸ்பீடாக ஓடுவா ஐயா, அதுக்கு ஒன்று இது அடியே இல்லை பரவாயில்லை. இதே லாஸ்ட்டாக மீன் பிடிச்சிட்டாரு. ஆனால் இங்கே அந்த மீன் குறவு. இப்போ நம்ம வேறு ஸ்பாட்டை வந்துருக்கு அண்ணன் 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 வந்து பிடிக்காரு அந்த மட்டை நம்ம சாணத்தை கீழே போட்டாச்சு. இப்போ அவர் கை வச்சு பிடிச்ச போகிறாரோ, மட்டையிலே சாணத்திலே ஒன்றும் கிடச்சதில்ல, இன்னும் கை வச்சு என்னத்தை பிடிச்சாரு தெரில. இந்தியரில் கடந்த மீன் நாங்கள் பிடிச்சாச்சு. இன்னும் நம்ம வந்து மர்வாய்க்கல் பாயிண்ட் அங்கே போயிட்டலாம். அங்கே வந்து கொஞ்சம் ஓரளவு மீன் கிடச்சோம். வயத்தில் ஒருத்தர் மீன் பிடிச்சோன்னா அண்ணன் ஜோக்கர் நினைக்கப்படாயிட்டலாம். அண்ணன் பார்த்து இல்லை எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிக்கானு, நம்ம சூமரை போய் பார்ப்போம் இது என்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் வட்டச்சிங்கரே தான் இருக்கான், அவர் எப்படி அடிக்கார் எப்படி சூமரை போய் அடிச்சு சூம் அடித்து பார்ப்போம். இப்போ உள்ளே போவோம் பார்ப்போம் என்ன மீன் அப்படின்னு எப்படி அடிக்கிறாருன்னு பார்ப்போம். இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிற பதிலாக இந்த மீன் வந்து கொஞ்சம் நல்லா மாட்டிட்டு, அதனால தான் இருக்கு மாட்டிச்சு. இப்போ மீன் இப்போ வயத்தில் மாட்டிருந்தால் இப்போ அந்த மீன் ஓடி இருக்கான், ஏன்னா அது லைட்டாக தான் கொடுக்கும். அப்போ தான் சூம் அடிச்சு பார்ப்போம் என்ன மீன் இது. இதுவும் வட்டச்சிங்கரேன்டா அண்ணன் சரியான சாணம், ஒரு கை அளவு சாணம் பிடிச்சிருக்காரு, வலிய சாணம் என்றடா இது. ஆனால் நல்ல சூப்பர் மீனவத்தில் பல பழன்ட்டு இருக்குன்னு பொறிச்சு தின்னு வேற லெவலில் இருக்கேன். இதே மாதிரி நாங்கள் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் கேட்டலா எங்கள் யூடியூப் சேனலில், இந்த மீன் கரிமீன் எப்படி பிடிச்சனா அப்படின்னு. யாருக்காக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் நேராக போயிட்டு எங்கள் யூடியூப் சேனலில் போயிட்டு லிங்க் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். இல்லைன்னா எப்படியானா போகலாம்.
போய் இந்த வீடியோவை பாருங்கள், நாங்கள் எப்படி எப்படி மீன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கறிமீன்லாம் அதிகமாக நாங்கள் பிடிச்சிருப்போம். ஏன்னா இந்த மீன் வந்து எங்கள் இடத்துல வந்து அதிகமாக கிடைக்கிறனால இந்த மீன் அதிகமாக பிடிச்சிருப்போம். நிறைய பேர் இந்த மீனை வந்து ஸ்லோப்பியா மீன்னு சொல்லி அதாவது திலேப்பிய மீன்னு சொல்லி அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மீன் வேறு வந்து கறிமீன் தான், வட்டச்சின் கறிமீன் அவ்வளோதான் அதோட நேம். ஏன் அப்படின்னா இந்த மீனை பார்த்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும். அது உடம்புலலாம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி புள்ளி குத்துற மாதிரி புள்ளி புளி அங்கங்கே புள்ளி புளியாக இருக்கும். அதான் இந்த மீனோட ஸ்பெஷலு. அதுக்கப்புறம் இந்த மீனோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். வந்த அளவு பரவாயில்லை, ஓரளவு மீன் கிடச்சிட்டு இனி வந்து இந்த மீனை வச்சு நம்ம வந்து ஒரு புது ரெசிபி, அதாவது யார் இது வரைக்கும் பண்ணாத ரெசிபி வந்து நாங்கள் இந்த வீடியோ இந்த மீனை வச்சு பண்ண போகிறோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரம் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம், கண்டிப்பாக பாருங்கள் அந்த வீடியோவையும். இன்னும் மீன் கிடச்சி தான் இருக்குது, பட் எங்கள்கிட்ட வந்து மாவு இல்லை, பதிலாக சின்ன உருண்டை தான், அந்த சின்ன உருண்டை மாவு தான் இருக்குது. இதில் செலவே கிடையாது, நீங்கள் வந்து இந்த மட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல சாதனமாகாது. அந்த மட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து மீன் பிடிச்சிடலாம். அதனால் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, ஈஸியாக வரணும். ஆனால் கொஞ்சம் டைம் தான் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் உங்கள் ஒரு பையனரே மீன் பிடிச்சிட்டு போயிடலாம். எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் ஒரு கமெண்ட் தட்டி விட்டுருப்போங்க, பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருப்போங்க. அவ்வளோதான், வீடியோ முடிச்சிடலாம், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.